அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய திட்டங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸோட ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு வேரோஸ்டேல்ஸ். சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தானா, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் ஒரே ஃபார்ம் தானா, இந்த ஃபார்மை வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி பதில் எழுதுறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதுசாக போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எந்த திட்டத்தில் சேரதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சரி வாங்க பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது. இப்படி தான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஃபார்ம் வாங்கினா. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் ஒரே விதமான ஃபார்ம் தான். நீங்கள் குழப்பிக்காமல் நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு புரியும் அந்த விஷயங்கள் எல்லாம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார் யூஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இது வந்து ஆஃபீஸ் யூஸுக்காக அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. இதை பார்த்தீங்கன்னா டு த போஸ்ட் மாஸ்டர் அப்படி இருக்குது. ஸோ எந்த ஏரியாவோ அதை எழுதிக்கலாம். எங்கள் ஏரியா வந்து சங்கனூர்னால சங்கனூர் எழுதி சிட்டி பேரை வந்து எழுதிக்கிறேன். உங்களோட ஏரியா அண்ட் சிட்டி எதுவோ அது நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபோட்டோகிராஃப் ஒட்டுறதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு அதாவது ஸ்கீம் ஆரம்பிக்க போகிறவங்க யாரோ அந்த ஃபோட்டோ ஓட்டினா போதும். ரெண்டாவது மூணாவது ஃபோட்டோகிராஃப் வந்து இந்த ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிப்பீங்க இல்லையா ஸ்கீமு, அதில் வந்து ரெண்டாவது அப்ளிகேன் மூணாவது அப்ளிகேண்ட் ஓட்டுறதுக்காக தான் இந்த மூணு ஃபோட்டோகிராஃபி இடம் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் ஒரே ஆள் தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா முதல் ஃபோட்டோகிராஃப் இடத்துல மட்டும் நீங்கள் ஓட்டினா போதும். ரெண்டாவது மூணாவது வந்து நீங்கள் சேர்ந்து ஆரம்பித்தா மட்டும் ஓட்டினா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதாவது அப்ளிகன் ஹோல்டர், யார் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்க போகிறீங்களோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் எழுதிக்கணும். சப்போஸ் வந்து கார்டியனாக இருந்தால் நீங்கள் அப்ளிகண்ட்டை வந்து அடிச்சுட்டு அந்த இடத்துல கார்டியனாக இருக்கிற இடத்துல வந்து டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்ளிகண்ட்டுங்கிறனால நான் அப்ளிகண்ட்டை வந்து டிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அவங்க குழந்தைக்காகவோ இல்லை வேறு யாருக்காகவோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கார்டியனை வந்து டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இல்லை யாருக்காக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் அண்டர் யாருக்காக அப்படிங்கிறத வந்து கீழே எழுதிக்கலாம். அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸு ஆர்டி 1 2 3 4 5 இருக்குது, டிடி எம்ஐஎஸ் ஸ்கீம்ஸோட பேரெல்லாம் பிபிஎஃப் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த திட்டத்தில் சேர போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேவிங்ஸ்னால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும், இல்லை நான் வந்து பிபிஎஃபில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா பிபிஎஃப் அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் டிக் பண்ணிக்கலாம். இல்லை என்எஸ்சினா என்எஸ்சி, உங்களுக்கு எந்த திட்டம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி இருக்குது. சப்போஸ் வந்து இப்போ அடுத்த இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான வந்து டீட்டெயில்ஸ் தான் இந்த பாக்ஸில் இருக்குது. நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து டிக் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபார்மை வந்து எப்படி இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது நான் இப்போ சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா செக் புக் ரெக்கார்டுன்னு இருக்குது, உங்களுக்கு செக் புக் வேணும்னா எஸ் ஆர் நோ பண்ணிக்கலாம். எனக்கு வேணுங்கிறதுனால நான் வேணும்னு டிக் பண்ணிக்கிறேன், இல்லை உங்களுக்கு வேண்டானா நோனு டிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆப் வந்து வச்சுருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஆப், அது வேணும் அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் வசதி வேணும் அப்படின்னா அதையும் டிக் பண்ணிக்கலாம். மொபைல் பேங்கிங் வேணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எது எது வேணுமோ அதையெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இது தவிர போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் இந்த பென்ஷன் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கலாம். இந்த பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம், அப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டம், பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஏதாவது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த திட்டம் இருக்கீங்களோ ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர், நீங்கள் வந்து சிங்கிள் ஆளாக போட போகிறீங்களா, இல்லை உங்கள் பத்து வயது கீழே இருக்கிற மைனருக்காக போட போகிறீங்களா, இல்லை வந்து வேறு யாருக்காவது கார்டினாக இருந்து போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிங்கிள் எனக்காக நான் போடுறேன் அப்படிங்கிறனால செல்ஃபை வந்து டிக் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள் பத்து வயது கீழே இருக்கிற உங்கள் குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஒரு ஆளுக்காக நீங்கள் வந்து கார்டினாக இருந்து பண்ணுறீங்கன்னா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா சிங்கிள், அப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது, இல்லைனா வந்து
எல்லா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இருக்கிறது. இது வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக தான் நான் எனக்காக தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறனால சிங்கிளாக நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து உங்கள் குழந்தைக்காக நீங்கள் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுத்த பாக்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தான் இது. சப்போஸ் வந்து நீங்கள் உங்கள் 10 வயது கீழே இருக்கிற மைனர் இல்லைனா வந்து வேறு யாருக்காவது ஒரு கார்டியனாக இருந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து இப்போ காட்டுற பாக்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த பர்சனை வந்து எழுதிக்கணும், டேட் ஆஃப் பர்த் அது ஃபுல்லாக எழுதிக்கணும், மேலாக ஃபீமேலான்னு வந்து எழுதிக்கணும். அப்புறம் வந்து நேம் ஆஃப் த கார்டின் நீங்கள் வந்து யாருக்காக உங்களோட கார்டின் பேர், அவங்க அந்த மைனருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அதாவது கிராண்ட்மாவா தாத்தாவா பாட்டியா அந்த மாதிரி ஃபில் பண்ணுறது. அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மைனருங்கிறதுனால வந்து ஏஜ் ஆஃப் வந்து அத்தாச்சு கொடுக்கணும், ப்ரூஃப் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் யார் வந்து அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, என்றைக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிலையே தெரியும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அமௌண்ட்டு வந்து நம்ம கட்டணும் இல்லையா, எந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஆரம்ப முதலீடு, அதை பற்றின ஒரு விஷயம் தான் இது. இந்த வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் ஒரு 500 ரூபாய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் வந்து எழுதணும், 500 எழுதிக்கணும். அப்புறம் வந்து அதை வந்து எழுத்துக்களாக எழுதிக்கணும், 500 ரூபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் எந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணுறீங்களோ அதை வந்து எழுத்துக்களாக எழுதணும். அப்போ 1000 ரூபாய்னா 1000, 1000 ரூபீஸ் இல்லை 2000னா 2000 ரூபீஸ் ஒன்றின்னு எழுதணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் செலுத்த போகிற தொகையை வந்து கேஷாக கொடுக்க போகிறீங்களா இல்லை டிடியாக கொடுக்க போகிறீங்களா செக்காக கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணி டிக் பண்ணிக்கணும். நான் வந்து கேஷுங்கிறனால கேஷை டிக் பண்ணிக்கிறேன், நீங்கள் டிடினா டிடியை டிக் பண்ணிக்கோங்க, இல்லை செக்குனா செக்குங்கிற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிடியாவோ செக்காக பண்ணாலோ அந்த டிடிக்கும் செக்குக்கும் வந்து டேட் இருக்கும், அப்புறம் வந்து அதுக்கு அக்கௌண்ட் அந்த நம்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் ஃபில் பண்ணிக்கணும், அந்த செக் நம்பர் அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளிகண்ட்டோட ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட், செகண்ட் அப்ளிகன்ட், தேர்ட் அப்ளிகன்ட். சப்போஸ் வந்து முதல் அப்ளிகன்ட் வந்து ஃபஸ்ட் அப்ளிகன்ட்னா நம்ம வந்து அந்த ஸ்கீமோட ஹோல்டர், ரெண்டாவது அப்ளிகன்ட் அண்ட் தேர்ட் அப்ளிகன்ட் வந்து கூட்டாக சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் அப்ளிகன்ட் வந்து ஃபுல்லாக நான் வந்து என்னை பற்றி தான் கொடுக்க போகிறதுனால அதை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் வந்து நான் தான் அப்ளை பண்ண போகிறேன், கார்டியன் கிடையாது, அதனால் வந்து கார்டியன் அடிச்சுட்டு என்னோடய பேர் எழுதிட்டேன். அப்புறம் நேம் ஆஃப் த ஹஸ்பண்ட், ஃபாதர், மதர்னு கேட்டிருக்காங்க, நான் வந்து என் ஹஸ்பண்டோட பேரை கொடுக்க போகிறேன், அதனால் அந்த ஃபாதர் மதர் அடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பேரை வந்து எழுதிட்டேன். அப்புறம் ஜெண்டர், ஃபீமேலா மேலான்னு எழுதணும். டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதணும், இன் வேர்ட்ஸில் எழுதணும், நான் வந்து நம்பரில் எழுதிட்டேன், ஆனால் வந்து வேர்ட்ஸ் எழுத்துக்களாக எழுதணும்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் எழுத்துக்களாக வந்து எழுதிக்கோங்க. ஆதார் நம்பர் வந்து உங்களோட அட்டையில் இருக்கும், அந்த நம்பரை பார்த்து ஆதார் நம்பர் எழுதிக்கோங்க. அதே மாதிரி பேன் கார்டில் பேன் கார்டு நம்பர் இருக்கும், இதை எழுதிக்கோங்க. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஏற்கனவே வந்து நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை எழுத சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது போஸ்டல் வந்து அனுப்புவாங்க இல்லையா அதுக்காக. அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துல சொந்தமாக ஏதாவது வீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ரஸ் எழுதிக்கலாம். இமெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா கொடுத்துக்கலாம். ஐடி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் வந்து நீங்கள் ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இதை வந்து கொடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த டேட்டில் அதை இஷ்யூ பண்ணாங்க, யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த கார்டை பார்த்திங்கன்னா தெரியும், அதை வந்து எழுதிக்கலாம். இப்போ அந்த எஸ்சிஎஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீமில் சேர முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஏஜோட ப்ரூஃபுக்கு ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கீழே இருக்கிறத கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது திட்டத்தில் சேர்றதா இருந்தால் இதை வந்து இந்த கடைசி பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ண தேவையில்லை, இந்த சீனியர் சிட்டிசனுக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பாக்ஸை ஃபில் பண்ணால் போதும். அது தவிர இந்த ஆதார் கார்டு உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா வேறு என்னெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, ஜாப் கார்டு வந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அதெல்லாம் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், ஃபஸ்ட் அப்ளிகேன் வந்து இருக்கிறதுனால சிக்னேச்சரை போட்டு அவங்களோட பேர் எழுதிக்கிறோம், செகண்ட் அப்ளிகேன்ட்டு செகண்ட் இடத்துல போடணும், மூணாவது அப்ளிகேன் வந்து மூணாவது போடணும். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நம்ம டிக்ளரேஷன் அப்படின்னாலே நம்ம கொடுத்துருக்கிற தகவல், இது வரைக்கும் கொடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு பேஜில் அந்த தகவல்கள், நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்த எல்லாமே உண்மை அப்படிங்கிறத சொல்கிறது தான் டிக்ளரேஷன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் பெருசாக ஃபில் பண்ணுறதுக்கு இல்லை, சில விஷயங்கள் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஏஜென்ட் கேட்டிருக்கேன். சப்போஸ் வந்து பென்ஷன் ஏதாவது நீங்கள் இது பண்ணுறீங்க, இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா அந்த நேம் ஆஃப் த ஏஜென்ட், அவங்களுக்கு அத்தாரிட்டி நம்பர், டேட் ஆஃப் வேலிடிட்டி இருக்குது. இது இந்த மாதிரி இல்லை சேரலை அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா
எஸ்எஸ்ஏ, அதாவது நான் இங்கே எஸ்எஸ்ஏல அந்த சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்தில் சேரீங்கன்னா நான் இதை ஒரே ஒரு திட்டம் தான் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து டிக் பண்ணுறது தான். பிபிஎஃப் திட்டத்துக்காக நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதை டிக் பண்ணி எழுதிக்கணும். இந்த மாதிரி வந்து எந்த திட்டத்துக்காக நீங்கள் டிக் பண்ணுறீங்களோ அதை வந்து டிக் பண்ணி எழுதிக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கீம், டேட் ஆஃப் ஓப்பனிங், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்க போகிறீங்க. கஸ்டமர் எல்லாமே, அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து இதை ஃபுல்லாக அந்த டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து டேட்டும் சிக்னேச்சர் இல்லைனா வந்து உங்களோட கைரேகை வந்து வச்சுக்கணும். இது வந்து பெருசாக இல்லை, இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபார்மை இந்த இடத்துல ஃபில் பண்ண தேவையில்லை. மற்ற வந்து அந்த சுகன்யா சமிருதியோ இல்லை பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டோ வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, மந்த்லி மாத வருமான திட்டத்துக்கு ஃபில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். பொதுவாக வந்து இன்னொரு தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாமினி வந்து ஃபில் பண்ணாமல் சரியாக ஃபில் பண்ணுறதே இல்லை. ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நாமினேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதாவது அக்கௌண்ட்டு ஹோல்டர் வந்து யாருக்காவது ஏதாவது விபரீதம் நடந்தால் அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து போக யாருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது. நான் வந்து என்னோடய பேர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு எந்த ஸ்கீமும் நம்ம எழுதியிருக்கோமோ அந்த ஸ்கீம் பேர் எழுதிட்டு நாமினியோட பேர், அவங்களோட ஃபுல் அட்ரெஸ், ஆதார் நம்பர், பர்த் ஆஃப் டேட்டு, அப்புறம் வந்து எவ்வளோ ஷேர் கொடுக்க போகிறோம், 100% ஃபுல்லாக கொடுக்க போகிறோமா இல்லை நிறைய மூணு நாமினி போட்டு அவங்களுக்கு 25%, 25-50% பிரிக்க போகிறோமான்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ இந்த சீரியல் நம்பர் 1 நான் கொடுத்தது யாருக்கு அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பேர். ஸோ அவங்க வந்து டாட்டர் ஆஃப் இல்லை சன் ஆஃப் யார், சன்னின் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட பேர் திரவியம் எழுதியிருக்கேன். ஸோ அட்ரஸ்ஸு இப்படி ஃபுல்லாக போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் இந்த ஸ்கீமா ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இல்லிட்ரேட்டாக இருக்காங்க, படிக்காதவங்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து விட்னஸ் தேவை. இப்போ யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து அவங்களோட சிக்னேச்சர் போட்டு அவங்களோட நேம் அட்ரஸ் அதே மாதிரி ரெண்டு விட்னஸை நீங்கள் எழுதிட்டு பிளேஸ் எந்த இடத்துல இது பண்ணுறீங்க டேட்டும் போட்டு சிக்னேச்சர் தம்பு வச்சு கைரேகை வச்சிடலாம். இந்த கடைசியாக இருக்கிற பாக்ஸும் கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவங்களே ஃபில் பண்ணுறதை நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. ஆல் தி வெரி பெஸ்ட், ஏதாவது ஒரு ஸ்கீமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா உங்களுக்கு ஒரு சந்தேகங்களும் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து யாருக்காவது உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸை படிக்கிறக்க நான் எப்போவும் அவலாக இருப்பேன். முடிஞ்ச வரை எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.